வணக்கம் நண்பர்களே, நீங்க தலைப்பை படிச்ச உடனேயே உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும். ஆமாங்க, அது உண்மைதான். திருப்பூர்ல வந்து ஃப்ரைட் ரைஸ் மற்றும் நூடுல்ஸை சாப்பிட்ட குழந்தைங்க திடீர்னு அடுத்தடுத்து நடந்த மரணம் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சியை தாங்க கொடுத்துருக்கு. நேபாளை சேர்ந்த சந்தோஷ் மற்றும் ஆர்த்தி தம்பதியருக்கு 7 வயதில் பிரணயன் மற்றும் 3 வயதில் அனில் என்ற 2 மகன்களும் மேலும் 4 வயதில் பிரியங்கா என்ற மகளும் இருந்தனர். திருப்பூரில் தண்ணீர் பந்தல் என்ற பகுதியில் சந்தோஷ் மற்றும் ஆர்த்தி தம்பதியினர் 3 குழந்தைகளோட வசித்து வந்தாங்க. அதே பகுதியில் தனியார் ஹோட்டலில் நூடுல்ஸ் மற்றும் ஃப்ரைட் ரைஸ் உணவு தயாரிக்கும் வேலையில் பணிபுரிந்து வந்தாருங்க சந்தோஷ். தன் பணி முடிந்து இரவு 11 மணி அளவில் வீடு செல்லும் சந்தோஷ் வந்து தான் செய்த நூடுல்ஸ் மற்றும் ஃப்ரைட் ரைஸை தன் குழந்தைகளுக்கு இரவு உணவாக கொடுப்பது வழக்கமாக இருந்ததுங்க. வழக்கமாக இரவு உணவு எடுத்து செல்லும் சந்தோஷ் அன்று இரவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சென்றிருக்கிறாருங்க. தன்னுடைய மூத்த மகனான பிரயன் மற்றும் பிரியங்கா அவர்கள் வந்து தன் அப்பா கொண்டு வந்த நூடுல்ஸ் மற்றும் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு இரவு தூங்கியிருக்கிறாங்க. காலையில் எழுந்த சந்தோஷ் தன்னுடைய மகன் பிரயன், மூத்த மகனான பிரயன் வந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் படுத்துட்டுருக்கிறத பார்த்து அதிர்ச்சியுற்று மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறாருங்க. மருத்துவமனையில் சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து சிறுவன் ஏற்கனவே இறந்துட்டாரு அப்படின்னு சந்தோஷ் அவர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. தன்னுடைய மகன் பிரயன் இறந்த சில நேரத்திலேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா மூத்த மகளான பிரியங்காவும் மயங்கி கீழே விழுந்து இறந்துட்டாங்க. இருவர்களையும் பரிசோதித்த மருத்துவர்கள் வந்து இரவு நேரத்தில் தாமதமாக சாப்பிட்ட நூடுல்ஸ் மற்றும் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து ஜீரணமாகாமல் இறந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பிரேத பரிசோதனையில் மருத்துவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரவில் தாமதமாக சாப்பிட்ட நூடுல்ஸ் மற்றும் ஃப்ரைட் ரைஸ் தான் உயிரிழப்புக்கு காரணம் அப்படின்னு உறுதியாயிடுச்சுங்க. இந்த தகவல் மேலும் உறுதிப்படுத்துவதற்கு மருத்துவர்கள் தடவியல் பரிசோதனைக்கு குழந்தைகளின் உடல் உறுப்புகளை பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதுல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா துரித உணவு சாப்பிடும் போது துரிதாகவே மனிதர்கள் வந்து மருத்துவமனைக்கு செல்லுவாங்க, துரிதாகவே உயிரிழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா துரித உணவுல வந்து நார் சத்து அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க. மேலும் எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கப்படுகிறது. கொழுப்பு சத்து ரொம்பவே இந்த துரித உணவுல இருக்குதுங்க. இந்த காரணத்தினாலதான் துரித உணவு சாப்பிட்றது நம்ம தவிர்த்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க.